நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு என் டி திவாரி அவர்கள், அவங்களுடைய மகன் ரோஹித் சேகர் தன்னோட மனைவியினாலேயே கொலை செய்யப்பட்டிருக்கார். அந்த சம்பவம் எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது, மனைவி தான் கொலையாளி அப்படின்றத எப்படி போலீஸார் கண்டுபிடிச்சாங்கன்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த ஏப்ரல் 16 சாயங்காலம் 4:40 அளவில் டெல்லி டிஃபென்ஸ் காலனியில் இருக்கக்கூடிய ரோஹித் சேகர் வீட்டிலிருந்து மேக்ஸ் ஹாஸ்பிட்டல், சாக்கட் ஏரியாவில் இருக்க மேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் போகுது. ரோஹித் சேகர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவருடைய மூக்கிலிருந்து ரத்தம் வருது, உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்கன்னு அந்த ஹாஸ்பிட்டலேருந்து ஆம்புலன்ஸ் கொண்டு வராங்க. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, ஆனால் டாக்டர்ஸ் வந்து இவர் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படின்ற தகவலை தெரிவிக்கிறாங்க. ஆரம்பத்தில் ரோஹித் அவர்களுடைய இறப்பு ஒரு இயற்கையான மரணமாக தான் கருதப்படுது. ஆனால் ஒரு 2 இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கும்போதே போலீஸாருக்கு ஒரு சந்தேகம். அவருடைய கழுத்தில் வந்து சின்ன சின்ன காயங்கள் இருக்கிறத பார்த்தோன்னே அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. பிரேத பரிசோதனை முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்றத அந்த போலீஸார் உறுதிப்படுத்துகிறாங்க. ஏப்ரல் 19 அந்த ரிப்போர்ட் அவங்க கைக்கு கிடைக்கும்போது தான் இவர் வந்து மூச்சு திணறல்னால தான் உயிரிழந்திருக்காரு, அவருடைய மரணம் வந்து இயற்கையான முறையில் நடக்கலை, மேலும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது ஏப்ரல் 16 சாயங்காலம் 4 மேலே, ஆனால் அவர் இறந்தது அந்த டைம்லேருந்து ஒரு 14 முன்னாடியே இறந்துட்டார் அப்படின்ற தகவலும் அவங்களுக்கு கிடைக்குது. இதை அடிப்படையாக வச்சு போலீஸார் ஐபிசி செக்ஷன் 302 கீழே, அதாவது மர்டர் கேஸ்க்கு கீழே வழக்கு பதிவு பண்ணி இந்த கேஸை கிரைம் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. கிரைம் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இந்த கேஸை தொடர்ந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட விசாரணையில் அவருக்கு சம்மந்தப்பட்ட அவர்களுடைய அம்மா, அந்த வீட்டில் வேலை பார்த்தவங்க, அவருடைய ஒய்ஃப் எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போதே இது சம்மந்தமாக அவருடைய ஒய்ஃப் அபூர்வா சுக்லா அவங்கள்ட்டையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மேலே விசாரணை நடக்குது. அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்கள்கிட்டையும் இதே மாதிரி தொடர்ந்து விசாரணை நடக்குது. ரோஹித் அவர்களுடைய அம்மா உஜ்வாலா சர்மா போலீஸார்கிட்ட கொடுத்த தகவல் படி, என் டி திவாரி அவர்களுக்கு கீழே வேலை செஞ்ச ஒரு ஆஃபீஸர் மற்றும் அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட ரோஹித் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார், அது வீட்டில் பல பிரச்சனையை உண்டு பண்ணுச்சுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் தன்னுடைய மூத்த மகன் சித்தார்த்த, அதாவது ரோஹித் அவர்களுடைய அண்ணன், அவர் வந்து அவரோட பையனுக்கு தன்னோட ப்ராப்பர்ட்டியிலிருந்து கொஞ்சம் சொத்து பிரித்து கொடுக்கறதுல அபூர்வாவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுவும் அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுச்சுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸாரோட விசாரணையில் கிடைச்ச இன்னொரு தகவல், அபூர்வா மற்றும் ரோஹித் அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில் ஒரு நல்ல லைஃப் இல்லை, திருமணமான ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து பிரச்சனையாக தான் இருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் பண்ண போகிறதாகவும் போலீஸார் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் அபூர்வா ஏப்ரல் 15 சாயங்காலம் 7:30 அளவில் ரோஹித்துக்கு வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் ரோஹித் அவர்கள் காரில் வந்துட்டு இருந்திருக்காரு, உத்தரகண்ட் பகுதியிலிருந்து டெல்லிக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. காரில் தன்னோட இன்னொரு பெண் இருந்திருக்கதா அபூர்வா குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பெண் தான் வீடியோ கால் அட்டன் பண்ணிவிட்டு அதன் பிறகு ரோஹித் கிட்ட கொடுத்துருக்கதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் ரோஹித் காரில் வரும்போதே குடிபோதையில் தான் இருந்திருக்காரு, அவர் குடிபோதையிலே தான் வீட்டுக்கும் வந்திருக்காரு. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு போலீஸார் உறுதிப்படுத்துகிறாங்க. மேலும் ரோஹித் வந்து ரூம்குள்ளே போன பிறகு திரும்ப வெளியில் வரலை அப்படின்றதையும் சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு போலீஸார் உறுதிப்படுத்துகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய 2 மட்டும் வேலை செய்யலை, அது சம்மந்தமாகவும் விசாரணை நடத்தியிருக்காங்க. மொத்தத்தில் ரோஹித் வந்து ரூம்குள்ளே போன பிறகு ரோஹித், அபூர்வா இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில் பெரிய சண்டை நடந்திருக்கு. காரில் யார் கூட தண்ணி அடிச்சிட்டு இருந்தன்ற மாதிரியும் மிகப்பெரிய சண்டைகள் நடந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சண்டையோட உச்சத்தில் தான் அபூர்வா அவர்கள் கோவப்பட்டு அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. போலீஸாரோட இந்த மொத்த விசாரணைக்கு பிறகு அபூர்வா தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத போலீஸார் உறுதிப்படுத்துகிறாங்க. அபூர்வாவும் தான் தான் கொலை செஞ்சதாக ஒத்துக்கிறாங்க. ஆனால் இவரை கொலை பண்ணணும்னு எந்த ஒரு ப்ரீ பிளானும் இல்லை, யார்கிட்டையும் உதவியும் அவங்க கேட்கவும் இல்லை. இதை தொடர்ந்து போலீஸார் கடந்த ஏப்ரல் 24 புதன்கிழமை அபூர்வா அவர்களை இந்த கொலை வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. இந்த ரோஹித் சேகர் அவர் வந்து ஒரு பல வருடமாக தான் தான் என் டி திவாரி அவர்களுடைய மகன் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக கோர்ட்டில் போராடியிருக்காரு. 2012 முன்னாள் முதலமைச்சராக இருந்த என் டி திவாரி அவர்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு பிளட் சாம்பிள் கொடுக்கறதுக்கே மறுத்திருக்காரு. அதை தொடர்ந்து பல போராட்டங்களுக்கு பிறகு கடந்த 2 முன்னாடி தான் ரோஹித் சேகர் அவர்கள் என் டி திவாரி அவர்களுடைய சன் அப்படின்றத டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.